ராதே கிருஷ்ணா குருஜியால் ஏற்படுத்தப்பட்ட இந்த தென்னாங்கூர் க்ஷேத்திரத்தில் இது ஆஷாட ஏகாதசி மகோத்சவம் 5 நாள் பக்தோற்சவமாக பிரம்மோற்சவமாக கொண்டாடுறோம். இன்றைக்கு முதல் நாள் காலையில் குளிர குளிர பால் திருமஞ்சனம் பண்ணிண்டு பெருமாளுக்கு ஒரு வித்தியாசமான ராஜ அலங்காரம் பட்டு இழைகளால் தங்க ஜரிகையில் பெருமாளுக்காக விசேஷமாக நெய்யப்பட்ட பட்டில் உயர்ந்த மணிகள் முத்துக்கள் கற்கள் பதிக்கப்பட்ட விசேஷமான வஸ்திரம் ஜொலிக்கிறார் பெருமாள். அவ்வளவு அழகு, கிட்டத்தட்ட 26 வருஷத்தினுடைய கனவு பெருமாளுக்கு இந்த மாதிரி பூரணமான பட்டில் நிறைய கற்கள் பதிக்கப்பட்ட வஸ்திரம். ஏன்னா இன்றைக்கி பெருமாள் ஒரு திருவாபரணம் கூட சாத்திக்கல பாருங்க, அத்தனையும் வஸ்திரத்திலே தைக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் ராஜாக்கள் எப்படி இருந்தாலோ அதை விட ராஜாதி ராஜாவான நம்ம பாண்டுரங்கனை சேவிக்கிறோம். ரகுமாயி தாயருக்கும் அதி ஆச்சரியமான வஸ்திரம். காண கண்கோடி வேணும் எம்பெருமானுடைய இந்த சேவையை நாம் சேவிக்கிறதுக்கு இந்த வாரம் முழுக்க இந்த ஆஷாட ஏகாதசியில் ராஜா ராணியாக கம்பீரமாக இந்த திவ்யமான அலங்காரத்தில் நமக்கு சேவை சாதிக்க போகிறா பெருமாளை. எல்லாரும் வந்து தென்னாங்கூர் வந்து ஆஷாட ஏகாதசி, ஏன்னா பண்டரிபுர க்ஷேத்திரத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் நாம சங்கீர்த்தனம் பாடி பாத யாத்திரையாக போய் பாண்டுரங்கனை சேவிப்பா. நம்ம பண்டரிபுரமாக போக போகிறோம். நம்ம குருஜி 12 அடியில் கம்பீரமான பாண்டுரங்கனை இந்த தென்னாங்கூர் க்ஷேத்திரத்தில் நமக்கு பிரதிஷ்டை பண்ணி கொடுத்துருக்கார். இங்கே வந்து சேவித்தாலே நம்ம வைகுண்டத்தில் போய் எம்பெருமானை சேவித்த பலன் நமக்கு கிடச்சிடும். காண கண்கோடி வேணும் எம்பெருமானுடைய இந்த அலங்காரத்தை சேவிக்க. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா, ஜெய் குருஜி, ஜெய் ஜெய் குருஜி.